திருச்சியை பிரிக்கும் திமுக தமிழகத்தில் சமீபத்தில் நடந்து முடிந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலில் தமிழ்நாடு முழுவதும் திமுக அதிக இடங்களை கைப்பற்றி இருந்தது இது திமுகவினரிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தி இருக்கு இருந்த போதிலும் அதிமுகவும் கணிசமான இடங்களில் வெற்றி பெற்றது அந்த கட்சியின் தொண்டர்களிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தி இருக்கு ஏற்கனவே பாராளுமன்ற தேர்தலில் பல்வேறு இடங்களில் இருந்த போதும் உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக இத்தனை இடங்களை கைப்பற்றி இருப்பது அதிமுக தொண்டர்களை அடைய செஞ்சிருக்கு இந்த நிலையில் தமிழகம் முழுவதும் திமுக அதிக இடங்களை கைப்பற்றி இருந்ததுனால திருச்சி மாவட்டம் ஒரு முக்கியமான நோக்கப்படும் மாவட்டமாக காட்சியளிக்குது திருச்சி மாவட்டத்தில் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக பதினான்கு ஒன்றியங்களையும் திமுக வசமாக்கி இருப்பது திமுகவினர் மத்தியில் மகிழ்ச்சியை இருக்கு வெற்றி பெற்றவர்களை திமுக தலைவர் ஸ்டாலினிடம் அழைத்து வந்து ஆசி பெற்றிருக்காங்க இந்த நிலையில் முன்னாள் திமுக அமைச்சர் கே என் நேரு தன்னுடைய நாற்பது ஆண்டு கால அரசியலில் முப்பது ஆண்டுகள் மாவட்ட செயலாளராக இருந்தவர் திமுகவின் பல்வேறு மாநில மாநாடுகள் பேரணிகள் பொதுக்கூட்டங்களை நடத்தியிருந்தார் கே என் நேரு கூட்டணி கட்சியினரிடையே பேச்சுவார்த்தைகளில் முக்கிய பங்கும் வகிச்சுக்கிட்டு வருவார் திமுகவில் சீனியர் அமைச்சராக வலம் வந்தார் கே என் நேரு இந்த நிலையில் அவருக்கு தற்போது கட்சியில் மாநில பொறுப்பு கொடுக்க போவதா கட்சியினரிடையே பரபரப்பாக பேசப்பட்டு வந்தது பரபரப்பாக பேசப்பட்டு வந்தது இந்த நிலையில் சென்னையில் அவசர செயற்குழு கூட்டம் திமுக சார்பில் நடந்தது இதில் வெற்றி பெற்ற உள்ளாட்சி பிரதிநிதிகளை அழைத்து பாராட்டு விழா மற்றும் மாநாடு நடத்துவது குறித்து ஆலோசனையும் நடத்தியிருக்காங்க திமுக தலைமை அதே போன்று தமிழகம் முழுவதும் உள்ள பெரிய மாவட்டங்களை பிரித்து புதிய மாவட்ட செயலாளர்களை நியமிக்க வேண்டுங்கிற கோரிக்கை அந்த கூட்டத்தில் வலுப்பெற்று இருக்கு இது குறித்தும் விவாதிக்கப்பட்டிருக்கு திருச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் வடக்கு மாவட்டத்துக்கு தியாகராஜனும் தெற்கு மாவட்டத்துக்கு கே என் நேருவும் இருந்து வர்றாங்க தற்போது கே என் நேருவுக்கு தலைமை கழகத்தில் முக்கிய பொறுப்புக்கு உயர்த்தப்பட இருக்கிறதுனால அந்த இடத்த திருச்சி மாநகர செயலாளர் முன்னாள் துணை மேயர் அன்பழகனுக்கு கொடுக்க வேண்டும்னு கே என் நேரு சிபாரிசு செஞ்சுருக்காரான் அதுக்கு திமுக தலைவர் ஸ்டாலினும் ஒப்பு கொடுத்துட்டாரான் இந் இந்த நிலையில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் அன்பில் தர்மலிங்கத்தின் பேரன் அன்பில் மகேஷ் திருவரம்பூர் தொகுதியில் ஜெயிச்சு எம்எல்ஏ ஆனாரு இந்த நிலையில் தானும் மாவட்ட செயலாளராக பதவி வகிக்க வேண்டும்னு திமுக தலைவரின் மகன் உதயநிதி மூலமாக கோரிக்கை வச்சிருக்காரு தற்போது அன்பில் மகேஷின் கோரிக்கையும் ஏற்கப்பட்டு திருச்சி மாவட்டம் திருச்சி மாவட்ட திமுக மூன்று மாவட்டமாக பிரிக்கப்பட இருப்பதா சொல்றாங்க திருச்சியில் புதிய மாவட்ட செயலாளர்களா வழக்கறிஞர் பாஸ்கர் காடுவெட்டி தியாகராஜன் அன்பில் மகேஷ் ஆகியோர் தயாராகிக்கிட்டு வர்றாங்க திருச்சியை மூன்று மாவட்டமாக பிரிக்கிறதுனால மேலும் திமுகவினுடைய கோட்டையா அதை மாற்றக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் தொண்டர்களை அதிக அளவில் சந்திக்க முடியும் அப்படின்னு திமுக தலைமை எதிர்பார்க்குதான்